சிவாலயங்கள் அனைத்திலுமே சிவன் சன்னதிக்கு முன் நந்தி எம்பெருமான் அமர்ந்திருப்பதை கண்டிருக்கிறோம். இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்கிறீர்களா? வழக்கமாக சிவாலயங்களில் காணப்படும் நந்திகள் அனைத்தும் இடக்காலை மடக்கி வலக்காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். ஆனால் இதற்கு விதிவிலக்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி வலக்காலை மடக்கி இடக்காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். இதற்கு காரணம் இல்லாமல் இருக்குமா? நம் பாரத தேசத்தில் முகலாயர்கள் கைஓங்கி இருந்த காலத்தில் திருவண்ணாமலை கோவிலின் பெருமையை கேள்விப்பட்ட முகலாய அரசன் ஒருவன் கோவிலை சிதைக்க எண்ணினான். அப்பொழுது கோவில் அருகில் 5 சிவபக்தர்கள் ஒரு காளை மாட்டினை சுமந்து செல்வது மட்டுமல்லாமல் அதனை வழிபடுவதனையும் பார்த்தான். அரசன் அதற்கான காரணத்தை கேட்க அதற்கு அந்த ஐவர், "எம் இறைவன் சிவபெருமானின் வாகனம். அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது பெரும்பாக்கியம்" என்றனர். அதற்கு அரசன், "உங்களுடைய இந்த சிவன் இந்த அண்ணாமலையார் உண்மையிலேயே சக்தியுடையவராக இருந்தால் நான் இந்த மாட்டை இரண்டாக வெட்டுகிறேன். இதனை சேர்த்து வைத்து உயிர் கொடுக்கச் சொல்" என்று கூறி வெட்டிவிட்டான். உடனே பதறிய ஐவரும் அண்ணாமலையாரிடம் முறையிட, "அண்ணாமலையார் அசிரீரியாய், வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமச்சிவாயா என ஜபித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள்" என்றனர். இறைவன் சொன்ன அந்த இடத்தில் 15 வயது பாலகனை கண்டு ஐவரும் நடந்ததை கூறி அச்சிறு பாலகனை அழைத்துச் சென்றனர். அண்ணாமலையார் கோவில் வந்தடைந்த அந்த பாலகன் அண்ணாமலையாரை தியானித்து நமச்சிவாய மந்திரம் கூறி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெறச் செய்தான். அதை நம்ப மறுத்த முகலாய அரசன் மற்றொரு வாய்ப்பு தந்தான். "ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்கள். அவருக்கு சக்தி இருந்தால் பூவாக மாறட்டும்" என கூறினான். அவன் ஆணைப்படி வீரர்கள் மாமிசத்தை படைக்க முற்பட்டனர். என்ன ஆச்சரியம், அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வைத்ததும் மாமிசம் பூக்களாக மாறியது. இதனை பார்த்த அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். இப்போதும் நம்பிக்கை இல்லாத அரசன் கடைசியாக ஒரு போட்டி வைத்தான். அங்கிருந்த பெரிய நந்தியை பார்த்து, "உயிரில்லாத இந்த நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இக்கோயிலை சிதைக்கும் முயற்சியையும் விடுத்து கொள்ளையடித்த நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன்" என்றான். அப்பாலகனும் ஐவரும் நமச்சிவாய மந்திரம் கூறி அண்ணாமலையாரிடம் பெரிய நந்திக்கு உயிரூட்டுமாறு வேண்ட, கருணை கடலான அந்த அண்ணாமலையாரும் உடனே நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார். அன்று முதல் நம் அண்ணாமலையார் கோவிலின் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறார். தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட அரசனும் அண்ணாமலையானை வணங்கியதோடு நில்லாமல் தான் கொள்ளையடித்த அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டான்.